ஜெர்மனியில் சமூக உதவி படத்தில் குறைவு, பெண் எடுத்த அதிரடி நடவடிக்கை. ஜெர்மனியில் சமூக உதவி பணம் பெற்று வந்த ஒருவர் நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நீதிமன்றம் தீர்ப்பொன்றை வழங்கியுள்ளது. ஜெர்மனியில் சமூக உதவி பணத்தை பெறுகின்ற பெண் ஒருவர் சம உதவி திணைக்களத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றம் ஒன்றில் வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார். தற்பொழுது இந்த உச்சநீதிமன்றமானது இந்த சம உதவி பணம் பெறும் பெண்ணுக்கு ஆதரவான முறையில் தீர்ப்பு வழங்கியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது, இந்த பெண்ணானவர் மாதாந்தம் 9,007 யூரோக்களை தனது ஊதியமாக பெற்றுக்கொண்டதாகவும், இதேவேளையில் ஜப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சம உதவி திணைக்களமானது இவருக்கு தவறுதலான முறையில் மாதாந்தம் 1,400 யூரோக்களை ஊதியமாக பெற்றுக்கொள்கின்றனர் என்று கணக்கு வைத்திருக்கிறது. இதன் காரணத்தினால் 6 மாதங்களுக்கு இந்த பெண்ணானவர் குறைந்தளவு சம உதவி பணத்தை பெற்றுக்கொண்டதாகவும், இந்த சம உதவி பணத்தை மீண்டும் மேலதிகமாக பணத்தை சம உதவி திணைக்களம் வழங்க வேண்டும் என்று அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததாக தெரிய வந்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் சம உதவி திணைக்களமானது இவருக்கு கொடுக்க வேண்டிய கொடுப்பனவை வழங்கியதாக தெரிய வருகிறது. இதேவேளையில் இவர் நீதிமன்றத்தில் வழக்கு வைத்ததற்குரிய பணத்தை சம உதவி திணைக்களம் வழங்க வேண்டும் என்றும் இவர் கோரியுள்ளதாகவும், பின்னர் நீதிமன்றத்தை அணுகியதாகவும், நீதிமன்றம் இவருக்கு ஆதரவான முறையில் தீர்ப்பு வழங்கியதாகவும், சம உதவி திணைக்களமானது இந்த நீதிமன்ற செலவுக்குரிய பணத்தை வழங்குவதாக கூறி அவர்களை 6 மாதம் கடந்தும் அதனை வழங்கவில்லை என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதற்கு எதிராக இவர் உச்சநீதிமன்றத்தை அணுகியதாகவும், தற்பொழுது உச்சநீதிமன்றமானது சம உதவி திணைக்களமானது குறித்த பெண்ணின் சட்டத்தரணிக்குரிய பணத்தை சம உதவி திணைக்களத்தினூடாக பணத்தை பெறக்கூடிய உரிமை உண்டு என்றும் தீர்ப்பில் தெரிவித்ததாக தெரிய வந்திருக்கின்றது.